ஒரு துறவி தன்னுடைய சீடர்களுடன் அப்படியே போயிட்டே இருந்தார். அவங்களுக்கெல்லாம் அனுபவ அறிவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அன்றைக்கு ஒரு அடர்ந்த காட்டு வழியாக அவங்கள கூட்டிகிட்டு போனார். அப்போ கொஞ்ச நேரத்தில் ஒரு சின்ன செடி ஒன்று வழியில் பார்த்தார். உடனே தன்னுடைய சீடன்கிட்ட, சிஷ்யா நீ இந்த ஒரு செடியை பிடுங்கி போடு அப்படின்னார். உடனே அவனும் என்ன பண்ணான், அந்த சீடனும் அந்த செடியை ஒரு ரெண்டு விரலில் பிடிச்சி பிடுங்கி எரிஞ்சிட்டார். இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தாங்க. அப்போ அந்த செடியை விட கொஞ்சம் பெரிய செடி ஒன்று இருந்தது. அதை இன்னொரு சீடன்கிட்ட நீ இதை பிடுங்கி எறி அப்படின்னார். உடனே அந்த செடியும் அவன் என்ன பண்ணான், ஒரு கையில் பிடிச்சி பிடுங்கி எரிஞ்சிட்டார். இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே போனாங்க. அப்போ முதல்ல பார்த்த செடியை விட இன்னும் கொஞ்சம் பெரிய செடியாக இருந்தது. அதை இன்னொரு சீடன்கிட்ட வந்து இதை எடு பார்க்கலாம் அப்படின்னார். அப்போது அவன் வந்து ரெண்டு கையில் பிடிச்சி கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த செடியை பிடுங்கி எறிஞ்சார். இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் அந்த முதல்ல பார்த்த செடியை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக ஒரு செடி இருந்தது. அப்போது குரு சொன்னார், இதையும் எடுங்க பிடுங்கி எறிஞ்சிருங்கன்னு. அப்போ ஒருத்தரால் முடியல, அதை இன்னும் ரெண்டு பேராக சேர்ந்து என்ன பண்ணாங்க, அந்த செடியை கஷ்டப்பட்டு பிடுங்கி எறிஞ்சாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு பெரிய மரமாக அந்த ஒரு மரம் இருந்தது. அப்போ அந்த மரத்தடிக்கு வந்து நின்ன உடனேயே குரு சொன்னார், இந்த மரத்தை பிடுங்கலாமான்னு கேட்டார். அப்போது சிஷ்யர்கள் சொன்னாங்க, முடியாது குருவே, இது வந்து கோடாரி வேணும், ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து தான் இதை வந்து எடுக்க முடியும், அதுவும் ஒரே நாளில் முடியாது, பல நாட்கள் ஆகும் இதை எடுக்கிறதுக்கு அப்படின்னாங்க. உடனே அந்த மரத்தடியில் எல்லாரையும் உட்கார வச்சு அந்த குரு வந்து அவங்களுக்கு போதனை செய்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நாம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான செடியை புரிஞ்சி எரிஞ்சிங்க. முதல்ல செடியை பிடுங்கும் பொழுது அது சின்ன செடியாக இருந்தது, ரெண்டு விரலில் நீங்கள் பிடுங்கி எரிஞ்சாச்சு. ஆனால் வர 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 அது வளர வளர உங்களுக்கு அதை பிடுங்கி எறியறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய பலகீனமோ தீய பழக்க வழக்கங்களோ ஆரம்பத்திலேயே நம்ம கண்டறிஞ்சு அது உடனேயே கிள்ளி எறிஞ்சிடணும். அதனால தான் பெரியோர்கள் சொல்லுவாங்க, முளையிலேயே கிள்ளி எறியணும் அப்படின்னு. ஆக நமக்குள்ளே இருக்கக்கூடிய வேண்டாத எண்ணங்கள், வேண்டாத பழக்க வழக்கங்கள், இது எல்லாத்தையும் முதலிலேயே கண்டுபிடிச்சு நாம் அதை பிடுங்கி எறிஞ்சிடணும். அப்படி நம்ம கவனிக்கலை அப்படின்னா நமக்கு பெருசாக வளர்ந்து அந்த பழக்கத்திலிருந்தோ இல்லை அந்த தீய ஒரு பழக்கத்திலிருந்தோ வேண்டாத பழக்கத்திலிருந்தோ விடுபடுறதுக்கு நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்களே சோதனை பண்ணி நம்மக்கிட்ட ஏதாவது புதுசாக ஏதாவது வளர்ந்துருக்கா இல்லை வளர்ந்த ஏதாவது பழக்கம் இருக்கான்னு நம்மளை செக் பண்ணிவிட்டு அதிலிருந்து விடுதலை அடைவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுது தான் ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னு அவங்களுக்கு உபதேசம் செஞ்சார். என்ன நேயர்களே, கதையை பிடிச்சிருந்துதா? மறுபடியும் மீண்டும் நாம் இன்னொரு கதையில் சந்திப்போம். ஓம் சாந்தி.